இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபோது யாபீன் என்கிற ராஜாவினுடைய படைத்தலைவனாகிய சிசராவுக்கு கீழே தேவன் அவர்களை என்ன செய்து போட்டார், விற்று போட்டார். அவன் வந்து 900 இருப்பு ரதங்களை என்ன செய்தவன், வைத்திருந்தவன். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட முதல் முதல்ல ரதங்களையும் குதிரைகளையும் உருவாக்கினது சாலமோன் ராஜா தான். யார் தான், சாலமோன் தான் ஃபஸ்ட்டு என்ன உருவாக்கினான், ரதங்களை உருவாக்கினான். அதை பற்றி ரொம்ப ஃபேமஸாக உன்னத பாட்டில் என்ன செய்ய போடலாம் பார்க்குறோம், அவனுடைய ரதங்கள் சாலமோனின் ரதம் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் தான் ரதமே உருவாக்கினான். அப்போ தாவீதுகிட்ட கூட என்ன கிடையாது, ரதமோ ரத வீரர்களோ கிடையாது. ஆனால் எதிரிக்கிட்ட எத்தனை ரதம் இருக்குது, 900 ரதம். நான் எப்படி சொல்கிறேனே, ஒரு 10,000 காலாட்படைக்கு எதிராக 900 டேங்குகள் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஏன்னா ரதங்களில் பார்த்திங்கன்னா அவன் குதிரம் பூட்டியிருப்பான், சைட்லலாம் ரதங்களில் என்ன இருக்கும், அப்படியே பெருசு பெருசாக கத்தி கத்தி என்ன செஞ்சு வச்சுருப்பான், மாட்டி வச்சுருப்பான். இவன் கிட்டக்க போனாலே என்ன ஆகிடும், அது ஆட்டோமேட்டிக்காக வெட்டி துண்டு துண்டாக என்ன செஞ்சிடும், ஆக்கிரும். அந்த அளவுக்கு மோசமாக ரதங்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க, பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 900 இருப்பு ரதங்கள், சிசரா மிகப்பெரிய படைத்தலைவன், பராக்கிரமசாலி. யார் அவன், பராக்கிரமசாலி. இந்த பராக்கிரமசாலியின் கீழே அடிமைகளாக தேவனே யாரை விற்று போட்டார், இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்து நிமித்தம் விற்று போட்டார். அப்படி தேவன் விற்று போட்டதுனால நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களால அவர்களை எதிர்த்து என்ன செய்ய முடியாது, போராட முடியாது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்ககிட்ட என்ன கிடையாது, அந்த 5 என்ன வாசித்தோம், 5:8 நாம் வாசித்தோம், அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது, இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டது உண்டோ. அப்போ ஈட்டியும் கேடகமும் இஸ்ரவேலில் யாருக்கிட்டையுமே இல்லை, கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருக்குது. 40,000 சோல்ஜர்ஸ் இருக்கான், ஆனால் என்ன கிடையாது, ஈட்டியோ அல்லது ஆயுதமோ இல்லை. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே நிறைய சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிறோம், ஆனால் என்ன இல்லை சொல்லுங்க, ஆயுதம் இல்லை. என்ன இல்லை, ஆயத்தமும் இல்லை, ஆயுதமும் இல்லை. நம்ம இருப்பு ஆயுதம்லாம் எப்படி இருக்குது, மழுங்கி போயிருக்குது. ஒரு பேய் ஓட்டுறதுக்கு 10 நாள் என்ன செய்ய வேண்டியது இருக்குது சொல்லுங்க, ஃபாஸ்டிங் போட வேண்டியது இருக்குது. அதில் வேறு இயேசு சொன்னதை வேறு நம்ம சேர்த்து சொல்லிடுவோம், என்ன சொல்லிடுவோம், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறொன்றினாலும் போகாது. ஆனால் நம்ம எதை ஒத்துக்கிற மாட்டோம் எப்பயுமே அப்படின்னா, நம்மக்கிட்ட அந்த பவர் இல்லைன்றதை என்ன செய்ய மாட்டோம், ஒத்துக்கிற மாட்டோம். அநேக நேரங்களில் சபையுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எதிரிக்கிட்ட அவங்ககிட்ட பெரிய ஆயுதங்கள் இருக்குது, அவன் ஃபுல்லாக இருக்கான், ஆனால் நம்மக்கிட்ட என்னவே இல்லை. ஆமாம், ஈட்டியும் கேடகமும் கூட இல்லை. ஈட்டின்றது என்ன அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் தூரத்துலேருந்து யுத்தம் பண்ணுறதுக்கு பயன்படுறது. எப்படி, ஒருத்தன் பட்டயத்தோடு வெட்ட வர்றான் அப்படின்னா, அவனை ஈட்டி அப்படி நீட்டி ஒரு குத்து குத்துனா தூரத்தில் என்ன செஞ்சிடலாம், குத்தி அப்படி தூக்கிடலாம் பலசாலின்னா. கேடயம் எதுக்கு அப்படின்னு கேட்டால், சரி அந்த ஈட்டின்னு தாண்டி கிட்டக்க வந்துட்டான் அப்படின்னா, அவன் வெட்டுறதை தாங்கிறதுக்கு என்ன வேணும் நமக்கு, இது ரெண்டுமே யார்கிட்ட இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இஸ்ரவேலில் கர்த்தர் தெபொராள் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை நியாயாதிபதியாக எழுப்பினார். அல்லேலூயா. வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள், 4 இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன இருந்தால், 20 அந்த சிசராவின் கீழே கொடுமையாக ஒடுக்கப்பட்டதுனால இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்களாம், முறையிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு, என்ன அப்படின்னு கேட்டால், பின்மாறி போவதும் மீண்டும் என்ன செய்வதும். உபத்திரவப்பட்டவனே யார்கிட்ட வந்துடுவேன், ஆமாம், நல்லா இருக்கும் போது யார்கிட்ட போயிடுவான், பிசாசிட்ட போயிடுவான், கஷ்டப்பட்டவனே யார்கிட்ட வந்துடுவான், யகோவா தேவன்கிட்ட வந்துடுவான். வந்துட்டு என்ன பண்ணானா, கர்த்தரை நோக்கி முறையிட்டான், நம்ம ஆண்டவர் போல இரக்கமுள்ள தேவன் கிடையாது என்பதற்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒரு மிகப்பெரிய சான்று. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு நியாயாதிபதியோ செத்த உடனே இவன் என்ன செஞ்சிருவான், பின்மாறிடுவான். இவன் முறையிட்ட உடனே கர்த்தர் என்ன செய்திருவார், ஒரு இன்னொரு திரட்சகனை எழுப்பிடுவார். தன் ஜனங்கள் மேலே எவ்வளவு இரக்கமுள்ளவர் தேவன் என்பதற்கு இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒரு சான்றாக இருக்கின்றது. அல்லேலூயா. தேவன் அவர்கள் மேலே மிகப்பெரிய இரக்கமுள்ளவராக இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் இரக்கத்தில் ரெண்டு சாத்துவம் என்ன செய்வார், சாத்துவார். சாத்தும் போது தான் அவன் என்ன செய்கிறான், அழுகிறான். இப்போ என்ன நடந்துச்சு, ஆண்டவர் விற்று போட்டார். அந்த காலத்தில் என்ன நடந்துச்சா, லபிதோத்தின் மனைவியாகிய 5 வாசிக்கலாம், என்னும் தீர்க்க தரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபொராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அவள் பேர்லயே ஒரு பேரிச்சமரம்,
அந்த ஏரியா பேரிச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தால்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மரம் இருக்காது. அங்கே பேரிச்ச மரங்கள் இருக்கிற தோட்டம் என்ன செய்யும் இருக்கும். அந்த தோட்டத்தில் யார் குடியிருக்கிறா? தேபோராள் குடியிருக்கிறாங்க. அங்கே இஸ்ரவேல் புத்திர அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார். ஆமாம், ஏதாவது பிரச்சனைனா நேராக யார்கிட்ட தான் போவாங்க? அந்த அம்மாட்ட தான் போவாங்க. அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா பிரச்சனைக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி வைப்பாங்க. பாவம் அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சோ தெரியல. ஆம்பளைங்களாலே என்ன செய்ய முடியாது, இவங்க பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க முடியாது. இதில் யார்? ஒரு பெண். ரொம்ப ஆண்டவர் அவளை அபிஷேகித்திருந்தாள். வாசிங்க. அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபூர் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். இந்த பாராக்கை குறித்தும் இந்த தெபோராளை குறித்தும் வருகிற சம்பவங்களை நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே நம்ம அதிகமாக பார்க்க போகிறது இப்போ பாராக்கோட கேரக்டர். யாரோட கேரக்டர்? இந்த தேபோராள் தீர்க்க தரிசி. அவள் ஒரு நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதி. அதாவது ஷீ இஸ் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். அவள் தான் ஃபஸ்ட்டும் அவள் தான் கடைசியும். எதில்? அரசாட்சி செய்த பெண். இஸ்ரவேலில் அரசாட்சி செய்த பெண் அதிபதிகளில் இவ தான் ஃபஸ்ட்டு, இவ தான் லாஸ்ட். அங்கீகரிக்கப்பட்டு தேவனால் அப்ரூவ் பண்ணப்பட்ட பெண் அதிபதி யார் தான்? இவள் தான். நல்லா கவனிக்கணும். இவள் என்ன செய்கிறா? இவள் இடத்துல ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, மகளே நான் இந்த பாராக் அப்படின்ற ஒருத்தங்கிட்ட போய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் படைகள்லாம் கிளப்பிக்கிட்டு தாபோர் மலைக்கு போ, அங்கே சிசராவை வரவழைப்பேன்னு என்ன செஞ்சேன் அவங்கிட்ட சொன்னேன். ஆனால் அவன் என்ன செய்யலை, போகலை. அதனால் நீ கூப்பிட்ட அவனை விசாரி. இவன் என்ன நியாயம் விசாரிக்கிறாள்? நேராக வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டார். சில நேரம் ஆண்டவர் நம்மக்கிட்ட சில விஷயத்தை சொல்லுவார். நம்ம செய்யாத போது நம்ம மேலே இருக்கிற இரக்கத்தின் அடிப்படையில் வேற யாரையாவது ஏவியாவது செய்வார். எப்படி சொல்லுங்க? அநேக நேரங்களில் ஊழியத்தில் இந்த பாராக்கின் ஆட்டிடியூடு தான் நம்மக்கிட்ட இருக்குது. என்ன ஆட்டிடியூட் அப்படின்னா, பார்ப்போம் ஆண்டவர் சொல்கிறாரு, சொல்கிறதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நமக்குள்ளே என்ன செய்வோம்? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை பார்க்கிற ஒரு எண்ணம். இங்கே பாராக்கினுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் என்ன? கர்த்தர் பேசியே அவன் செய்யலை. யார் பேசி செய்யலை? இப்போது அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பேர் வழங்காதபடிக்கு நல்லா கவனிக்கணும். பாராக்கினுடைய பேர் யார் என்ன என்ன செய்யலை? யாருக்கும் வச்சுக்கிறல கிறிஸ்தவங்க. ஏன்னா அவன் தன்னோடு கூட தேவன் பேசியும் அவன் காலம் என்ன செய்து கொண்டே இருந்தான்? தாழ்த்தி கொண்டிருந்தான். அவனுக்குள்ளே ஒரு பயம். என்ன பயம்னா, சிசரா கிட்ட ரதங்கள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? ரதங்கள் இருக்கிறது. சேனைகளின் தேவனை மறந்து போனான். ஆமென். தன்னுடைய தேவனுக்கு பேர் என்ன? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ஆமாம், இராணுவங்களின் தேவன். இந்த இராணுவம்லாம் இந்த ரதம்னா சும்மா சாதாரண ரதம். ஆனால் தேவனே அவருடைய ரதங்கள்லாம் அக்னிமயமான ரதங்கள். என்ன ரதங்கள்? ஆமாம், ஒரு எலிசா, அவனும் அவன் வேலைக்கார மட்டும் மலை மேலே இருக்காங்க. அந்த மலையை சுற்றி யார் வந்துட்டா? படைகள் வந்து விட்டது. அசிரியனுடைய படைகள் வந்து என்ன செய்து விட்டது? சிரியாவின் ராஜா வந்துட்டான். அவன் வந்து சுற்றி நிற்கிறான், வேலைக்காரன் கதறான், ஐயோ போச்சு நம்மெல்லாம் சாக போகிறோம், நம்ம ரெண்டு பேருக்காக எவ்வளோ படைகளை கொண்டு வந்திருக்கான். அப்போது எலிசா ஒரு ஜபமான, ஆண்டவரே இவன் கண்களை என்ன செய்தருளும்? திறந்தருளும் ஆண்டவரே. அவன் கண்கள் திறக்கப்பட்ட போது மலைக்கு கீழே தான் எதிரிப்பட, மலை மேலே ஃபுல்லாக என்ன நிற்கிது இப்போ? ஆமாம், பாதுகாப்புக்கு. இந்த மலை மேலே உச்சியில் யார் இருக்கா? கூடாரத்துக்குள்ளார எலிசா இருக்கிறான். எலிசாவையும் அவன் வேலைக்காரனையும் சுற்றி அக்கினிமயமான ரதங்கள் இருக்கிறதை அவன் பார்த்தான். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். இப்போது எதிரியினுடைய பிரச்சனை என்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்னதை, அதாவது பிரச்சனையின் கோரத்தை பார்த்து தேவன் சொன்னதை ஒரு மனிதன் செய்யாமல் இருக்கும்போது. சில நேரங்களில் நம்ம எப்படின்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டோம் பாஸ்டர், அப்போ என்ன செய்வோம்? நம்ம செய்கிறத செய்வோம். நான் ஆண்டவர்கிட்ட என்னை வேணும்னே ஆண்டவர் வம்பு கிழுத்து விடுறாரான்னு சில நேரம் நான் யோசிப்பேன். என்ன அப்படின்னு கேட்டால், நம்மகிட்ட வந்து ஆண்டவர் பேசும்போதே நமக்கு எல்லா பிரச்சனையும் பயங்கர ஹீட்டாக இருக்கும் போது ஒரு 4 பிரச்சனையை எக்ஸ்ட்ரா சொல்லி இதெல்லாம் நீ செஞ்சிரு இந்த வருஷம் அப்படின்வார். எப்படி இருக்கும் நமக்கு?
நம்ம பிரச்சனையே தலைக்கு மேலே வெள்ளம் இணைச்சிட்டுருக்குது, போயிட்டுருக்குது. ஒரு 15 லட்ச ரூபாயை கொடுத்துப்பிட்டு அதை வாங்க முடியாமல் இணைஞ்சிட்ருக்குறோம், தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து நேராக என்கிட்ட இன்றைக்கி ஜனவரியில் வந்து, நீ இந்த வருஷம் என்ன பண்ணுற, யூத் மீட்டிங் என்ன செய்கிறேன், நடக்கிற வாலிபர்கள் எல்லாம் என்ன செய்கிறான் கேட்டு போகிறேன். நான் ஆண்டோட கேட்குறேன், நான் நடத்தினா எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் நான் சந்திக்க முடியுமா? எல்லாரையும் நான் சந்திக்க வேணாம், முடிஞ்ச அளவுக்கு என்ன செய். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எப்பயுமே இந்தியாவே என்னால் ரட்சிக்கப்பட முடியாது, வைக்க முடியாது தான், ஆனால் அந்த வேலையை என்ன செய்ய முடியும், ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆமென். அப்போது ஆண்டவர் பேசும்போது ஒரு கேள்வி எனக்குள்ளே, அதுக்கு எவ்வளோ செலவாகும் ஆண்டவரே? நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கேன்? நான் பார்த்துக்கிறேன். நீ செய். அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்வியே என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அங்கே தான் மேட்ரு. என்னன்னு கேட்டால், பாராக்கு என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாராமுகமாய் கர்த்தர் சொன்னதை கேட்டும் கேட்காமலும் கர்த்தர் தன்னிடத்தில் பேசினாரா பேசலையான்ற மாதிரி இருந்துட்டான். ஆனால் இப்போ தேபோராள் அழைத்து அனுப்புகிறார். ஆமென். அவள் கூப்பிட்டு அனுப்புறா, பாராக்க வர சொல்லு வீட்டுக்கு. அவன் நேராக வந்தான். இவன் கேட்குறா, கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்யவில்லையா, உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். உடனே அவன் மனசில், ஆஹா, போட்டு கொடுத்துட்டார் இவர். ஆண்டவர் சில நேரம் நம்மளாக செய்யலைன்னா என்ன செஞ்சிருவார், யார்ட்டையாவது போட்டு கொடுத்தாவது செய்ய வைப்பார். ஆமென். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆண்டவர் டைரெக்டாக பேசுவார், நம்ம கேட்கல அப்படின்னா இன்னொருத்தர் மூலமாக என்ன செய்வார், பேசுவார். அப்படின்னு நம்ம கேட்கல அப்படின்னா நமக்கு பிரச்சனை தான். ஆமென். உங்கள்கிட்ட அநேகர்கிட்ட என்ன யாருக்கு மூலமாக பேசியிருப்பார், ஊழியக்காரங்க மூலமாக நினைஞ்சிருப்பார், பேசியிருப்பார். நம்ம தேபோராள் மூலமாக தான் பேசணுமா? கர்த்தர் என்னிடத்தில் இன்னொரு முறை நேரடியாக என்ன செய்யட்டும், பேசட்டும். பல பேர் இப்படி நம்ம பேசுறது உண்டு. ஆமேன். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்றத நான் சொல்கிறேன். இவன் நேரடியான தேவனுடைய அழைப்பை அவன் என்ன செய்தான் என்று கேட்டிங்கன்னா, ஹி டினைட் இட். அவன் மறைத்து வைத்து விட்டான். அவன் அந்த அழைப்புக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. அவனுடைய பேர் இன்னைக்கு யாரும் வைக்காததுக்கு காரணம் என்னன்னா, அவனால் அந்த நேரடி அழைப்பிற்கு அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியவில்லை, செவி கொடுக்க முடியவில்லை. ரெண்டாவது அவனுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய பயம். என்னது அவனுடைய பயம்? நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் பயம்தான், எதிர்கிட்ட என்ன இருக்குது, 900 இருப்புறா தான் இருக்குது. நம்மக்கிட்ட என்ன கிடையாது, ஆர்மியில் நம்மக்கிட்ட கேடயமும் கிடையாது, ஈட்டியும் கிடையாது, வெறுமான பட்டயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் சண்டைக்கு போனால் என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு பயம் அவனுக்குள்ளே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவனுக்காக ஜெயிக்கிறதுல, தேவனுக்காக செய்கிறதுல தொய்வு வருகிறது. ஆமென். சொல்லுங்கள், ஒரு மனிதன் பயப்படும் போது அவன் ஆளுகையை இழந்து போகிறான். எப்போ ஆளுகை இழந்து போகிறான் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். பயப்படும் போது எதை இழந்து போகிறான், அவன் கண்ட்ரோல். அவன் லீடராக இருக்க வேண்டியவன் கீழே வந்துடுறான். நல்லா கவனிக்கணும், நான் சொல்கிறதுலாம் கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் பாராக்கனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தோல்வி என்று சொல்லி. ஆமென். அவனுக்குள்ளே பயம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஹி டினைட் ஹிஸ் கால். அவனுடைய அழைப்பை பற்றி வெளியே பேசவே இல்லை. ரெண்டாவது அவனுக்குள்ளே என்ன வந்துச்சு, பயம். என்ன கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரா, நான் ஆண்டவருக்காக எதை செய்யணுமா, நான் சர்ச்சுக்கு போகணுமா? சில பேருக்கு என்னென்னா ஒரு பெரிய கேள்வி, சர்ச்சுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பயத்தினால என்ன இழந்து விடுகிறோம் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். ஆமென். இவன் பயம்தான். அடுத்தது அவனுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன். அவன் சொல்றான் பாருங்க, அதற்கு பாராக் என்ன சொன்னானா, நீ என்னோட கூட வந்தால், நீ என்னோட கூட வந்தால் போவேன். யார கூப்பிடுறான், தேபோராளை. அந்த அம்மா பாவம், அந்த அம்மாவுக்கு எத்தனை வயசுன்னு நினைச்சல. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஊரில் யார், ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் நினச்சிடக்கூடாது. தேபோராள் அம்மாவை, தேபோராள் அம்மா பட்டயத்தை எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வர்ற அம்மா கிடையாது. அந்த அம்மா வயசான அம்மானு நினைக்கிறேன். அவள் சொல்கிற தாயாக எழும்பு மலவுன்னு சொன்னால் கொஞ்சம் வயசான ஆள் தான் கண்டிப்பாக. எத்தனை வயசு இருந்திருக்கலாம், ஒரு 50-60 வயசான பாட்டி அந்த அம்மா, கொஞ்சம் பெரிய ஆள். நல்லா யோசிச்சு பாருங்கள். இவன் சொல்கிறான், யுத்தத்துக்கு போவேன், ஆனால் எப்படி போவேன், நீ என்னோட கூட வந்தால் என்ன செய்வேன், போவேன். அப்புறம் கூட வராவிட்டா, என்னோட கூட வரா, இந்த வார்த்தையை சொல்லாமலே இருந்திருக்கலாம். நீங்க என் கூட வாங்க, எப்படி கேட்டிருக்கலாம், நீங்க என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ப்ளீஸ் நான் போறேன், நீங்க என் கூட வாங்கன்னு கொண்டு வந்தா கூட ஆண்டவர் கோபமே வந்திருக்காது. இவன் என்ன சொல்றான் பாருங்க, நீ என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். சில பேர் இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு, பாராக் நல்ல பையங்க, அவன் தீர்க்கதரிசி கூட வரலன்னா தேவ பிரசனம் வராதுன்னு நினச்சி தான் என்ன பண்ணா,
அவன் கூப்பிட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரிஜினலாக இவன் நல்ல பையனே கிடையாது, இவன் மோசமான பையன். ஏன் அப்படின்னு கேட்டால், இவன் நீங்கள் என் கூட வாங்க தேவ பிரசனம் வரும்னு கூப்பிடல. என்ன சொல்கிறான், நீ இங்கே என்னோடு கூட வராவிட்டால் நான் செகண்ட் டைம் கால். இது எத்தனை டைம் காலு? ஃபஸ்ட் டைம் டைரக்ட் காலு, இப்போ இன்டைரக்ட் கால். ரெண்டு முறை தேவன் அழைக்கிறார். இந்த ரெண்டாவது முறை சொல்கிறான், நீங்கள் என்னோடு கூட வராவிட்டால் நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அல்லேலூயா. ஹி வாஸ் அதாவது டினைங் த டைரக்ட் கமாண்ட் ஆஃப் காட், டினை பண்ணுறான், மறுதளிக்கிறான், முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு திமிரான ஒரு நடக்கை. ஆண்டவர் பார்த்தார், தேபோராளுக்கே டென்ஷன் ஆகி போச்சு. என்னடா இவனுக்கு, அதற்கு அவள் என்ன பண்ணா, நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன். அவள் சொல்றா பாருங்க, உன்னோடே கூட நான் எப்படி வருவேன், நிச்சயமாய் வருவேன். ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில், நல்லா கவனிக்கணும், ஆனாலும் வந்தாலே சிக்கல் தான் நம்ம வாழ்க்கையில. என்றைக்கு தேவனுடைய டைரக்டான அழைப்பை நம்ம மறுதளிக்கிறோமோ, பயப்படுகிறோமோ, தயங்குகிறோமோ, தாமதிக்கின்றோமோ, பல நேரங்கள் இதெல்லாமே அவன் வாழ்க்கையில் இருந்துச்சு. தயக்கம், தாமதம், பயம், மறுதளிப்பு, இதெல்லாமே இருக்கிறது. நடக்கிற சம்பவம் என்ன, இன்னொருத்தர் துணைக்கு வரணும்னு வேற என்ன செய்கிறான், கூப்பிடுறான், அவுட்ரைட்டாக தைரியமாக ஆண்டவருக்கு ரிபல்லியஸாக பேசுகிறான், நான் போக மாட்டேன் அப்படின்னு ரிபல்லியஸ் ஸ்பீச். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வீட்டில் பிள்ளைங்க சில நேரம் அப்படி மறுதளித்து பேசும்போது நம்ம இருதயம் ரொம்ப என்ன செய்யும், நொறுங்கி போகும். அப்படியே என்ன செய்ய மாட்டேன்றானே. பைபிளில் ரெண்டு பிள்ளைகளை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறார். ஒருத்தன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், வேலைக்கு போனான். ஒருத்தன் போகிறேன்டாடி, இதோ போகிறேன்டாடி அப்படின்ட்டு என்ன செய்யலை. அநேக நேரங்களில் இப்படி தான் நம்ம வாழ்க்கையில், நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் உடனே என்ன செய்வதில் நம்முடைய பிள்ளைகள் செய்கிறதில்லை. இவன் டைரக்டாக மறுதளிக்கிறான். ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு என்ன சொல்றாரு, அதற்கு அவள் நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன். ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை, நல்லா கவனிக்கணும், எந்த ஒரு மனிதன் தேவனுடைய டைரக்ட் காலை மறுதளிச்சு தாமதிச்சு அதுக்கு ஆயிரம் சாக்க போக்க சொல்லி அவன் அதை லேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறானோ, அவன் போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. அங்கே தான் மேட்ரு, சண்டை நீ தான் போடணும். என்ன போடணும், சண்டை நீ தான் போடணும். சிசராவை நீ தான் தேடணும். சிசராவுடைய ரதங்களை நீ தான் என்ன செய்யணும், எதிர்க்கணும். எல்லாம் நீ பண்ணுவ, ஆனால் சண்டையோட மேன்மையில் யார் பேர் வராது, முடியும் போது உன் பேர் வராது. முடியும் போது யாகேல்னு ஒரு பொண்ணோட பேர் வரும். யாரோட பேர் வரும் சொல்லுங்கள், ஒரு பொண்ணை தானே நீ துணைக்கு தேடின, உன் மேன்மையெல்லாம் யாருக்கு போயிடும், ஒரு பெண்ணுக்கு போய்விடும். நன்றாய் கவனியுங்கள், இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தயக்கம், பயம், சந்தேகம், எதிர்மறையான பேச்சுகள், நெகட்டிவ் ஸ்பீச், எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பான். ஆண்டவர் நெகட்டிவ் லீடர்ஸை அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. நெகட்டிவ் லீடர்னால் யார் அப்படின்னு கேட்டால், செய்ய மாட்டான், செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு செய்வான். எப்படி செய்யவே என்ன செய்ய மாட்டோம், முடியாது, செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சொல்லிட்டாரே, சரி செய்வோம், இப்படி செஞ்சால் நான் வருவேன், ஆ இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி போவோம் அப்படின்ட்டு தாமதமாக போகிறது. ஆண்டவர் இந்த மாதிரி ஆளுங்களை பிடிக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இவன் பேச்சே எப்பயுமே என்னது தான், எதிர்மறையான பேச்சு. இவன் என்னமோ இவன் நினச்சிட்டு இருக்கிறான், இவன் யுத்தத்தில் போய் என்ன செய்ய போகிறான்னு, சண்டை போட்டு இவன் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு. யுத்தம் நம்முடையதல்ல, யுத்தம் யாருடையது? ஆமாம், உங்கள் அப்பையும் தாத்தையும் பாட்டையும் வரும்போதே யுத்தத்தெல்லாம் யார் தான் பண்ணது, ஆண்டவர் தான் பண்ணார். இன்றைக்கி என்னமோ இவன் யுத்தத்துக்கு இவராக கூப்பிட்டு அவனை வர, நான் அவரை, அதாவது சிசராவை பழி வாங்கிறதுக்கு யார் இறங்கி வந்திருக்கிறா, கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார் இந்த ஜனங்களுக்காக. அவர் இறங்கி வந்து வேலை செய்ய சொல்லும் போது இவனுமோ இவர் கஷ்டப்பட்டு, சில நேரம் நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ ஊழியம் செய்கிறோம் அப்படிலாம் என்ன, ஒரு ஆண்டவர் ஒரு புறநிலையில் என்ன சாட்சி சாத்துவார், என்ன நீ, என்ன நீ என்னமோ செஞ்ச மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற, ஒன்றும் நீ என்ன செய்யலை, செய்யலை, எல்லாமே நான் என்ன செஞ்சது, செஞ்சது. அநேக நேரங்களில் நான் அவ்வளோ செஞ்சேன், இவ்வளோ செஞ்சேன், நான் அந்த எண்ணங்கள் வரும் மனதுக்குள்ளே என்ன செய்யும், வரும். எல்லாம் செஞ்சு முடித்த உடனே நான் கட்டினேன் பாபிலோன், நான் கட்டினேன். ஆண்டவர் பார்த்தார், சாத்துனா இவனை 7 வருஷம் காட்டுக்குள்ளார விட்டுருவோம்டான்னு என்ன செஞ்சாரான், ஒரு சாத்து சாத்தி 7 வருஷம் எங்கே போய் உட்கார வச்சிட்டாரு. அந்த எண்ணம் நமக்குள்ளே அநேக நேரங்களில் வருவதுண்டு. ஆண்டவர் சொல்கிறார், அந்த மாதிரி எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இவன் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மேன்மை உனக்கு என்ன செய்யாது, இந்த எண்ணங்க நம்ம ஜெயித்த பிறகு என்ன நம்ம வாங்க போகிறோம், கடைசியாக ஒரு யுத்தத்தை ஜெயித்த பிறகு ஜனங்கள்லாம் சேர்ந்து சவுல் கொன்றது 1000,
தாவீது கொன்றது என்னாச்சு? ஒருத்தனுக்கு இழிவு, ஒருத்தனுக்கு மேன்மை. அதுதாங்க யுத்தத்தோட அந்த ரெஸ்பான்ஸே. எதுதான் அப்படின்னு கேட்டால், இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு தான் மெயின். இதுதான் மெயின். ஆமாம், ஒரு கிரிக்கெட்டில் ஒரு மேட்ச் ஃபுல்லாக நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன், அதில் மேட்ரே யார் தான் கடைசியா? யார் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறா? 12 பேர் விளையாடிருப்பான். 11 பேரா? ஆமாம், 11 பேர் விளையாடுவான் இல்லை பார்த்தீங்களா? 11 பேர் விளையாடிருப்பான், ஆனால் கடைசியில் ஒருத்தனுக்கு தான் என்ன கொடுப்பாங்க? மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுப்பாங்க. ரெண்டு பேருக்கு சேர்த்து என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அந்த அவார்டுக்காக தான் எல்லாரும் என்ன செய்வான், விளையாடுவான். இப்போது இவங்க இல்லை, 11 பேரும் விளையாடி மேன் ஆஃப் த மேட்ச் வெளியே இருக்கிற ஒரு பொண்ணுக்கு போச்சுன்னா எப்படி இருக்கும்? யுத்த காலத்துக்கே யார் வரல? ஒரு பெண் வரவில்லை. இவன் ஒரு பெண்ணை யுத்த காலத்துக்கு கூப்பிட்டதுனால யுத்த காலத்தில் இல்லாத இன்னொரு பெண்ணுக்கு என்ன போய்விட்டது? மேன்மை போய்விட்டது. அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள், அந்த வசனத்தில் வாசிக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனாள். அப்பொழுது பாராக், நல்லா கவனிங்க, அவ சொல்லிட்டா, முதல்ல சொல்லிட்டா, எப்பா சிசராவை உன்னால என்ன செய்ய முடியாது, கொல்ல முடியாது. சிசராவை கர்த்தர் யார் கையில கொடுக்க போறா? ஒரு பெண்ணின் கையில கொடுக்க போகிறார். சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. இவனுக்கு இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு, யாரை நம்ம பிடிக்க முடியாது? சிசராவை நம்ம பிடிக்க முடியாது. நன்றாய் கவனியுங்கள், யுத்தத்துக்கு போனான் இவன். இவனுடைய வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நீ என்னோடு கூட வந்தால் நான் போவேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், நீ என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணத்தை நான் சொல்கிறேன். அவனால் தேவ பிரசன்னத்தை தன்னோடு என்ன செய்ய முடியவில்லை பார்க்க. உங்களோட தேவ பிரசன்னத்தை நீங்கள் பார்க்கலன்னா தான் தேவ பிரசன்னம் உடைய இன்னொரு ஆளை என்ன செய்வீங்க, கூட கூப்பிடுவீங்க. ரைட்? அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு நான் ஒரு பேயை ஓட்டுறேன், ஓட மாட்டேங்குது, அப்போ என்ன பண்ணுவேன் நான் சொல்லுங்க. பேச ப்ராக்டிக்கலாக பேசுவோங்க, நம்ம அப்படியே அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருக்கக்கூடாது. போறியா அப்படின்னா போக மாட்டேன் அப்படின்ட்டு சில பேய் அப்படிலாம் என்ன செய்யும் சொல்லும். உடனே என்ன செய்வேன் நான், மோசனே கொஞ்சம் வாங்க. அவர் வந்து போறியா அப்படின்னு, போக மாட்டேன் அப்படின்னு. நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வேறு யாரையா கூப்பிடுவோமா? ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு கதை நடந்துச்சு. நானும் போராடிட்டுருக்கிறேன் முன்னாளாக, அரியலூரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்துறேன். நான் போய் மிரட் போறியா அப்படின்னாவது என்கிட்ட பேசும். சில பேர்லாம் வந்து உட்காந்துட்டு போறியா, ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு ஏய் போ அப்படின்னா அப்படியே பார்த்துட்ருக்கோம் அவரை. நான் இப்படி பார்க்குறேன், அட பாவி இது ரெஸ்பாண்ட் கூட பண்ண மாட்டேங்குதே அப்படின். அப்படியே அரியலூரில் இருக்கிற 8 பாஸ்ட் வந்து போய் துரத்தி பார்த்தாங்கன்னா பார்த்துக்குங்க, அசையவே மாட்டேன்ருச்சு. அப்படி ஒரு ஆவி அது. நான் யோசித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் மல்லு கட்டி இழுத்து போட்டு கடைசியில் நாங்கள் கஷ்டப்பட்டு அது இங்கேருந்து அங்கே தாவி அங்கேருந்து இங்கே தாவி ஒரு வழியாக அது என்ன செஞ்சுது, அவன் பொழைச்சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பார்க்குறேன் நான் அந்த 3 நாள் போராட்டத்துக்குள்ளார நான் பட்ட அந்த அனுபவம். 2005 நடந்த சம்பவம் எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை. சன்னலில் ஏறி தாவி கீழே நம்ம இதுலேயே இங்கே என்ன கிடையாது அப்போது, இது அந்த எதுனது சைடில் ஷெட்டு தான் இருக்கும், அந்த தார் ஷெட்டு தான் இருக்கும். இதில் ஏறி கீழே குதிக்க பார்ப்பான், அங்கே போய் பிடிக்கிறது, அங்கே போய் பிடிக்க, அங்கே முன்னாடி போய் பிடிக்க, இப்படி கஷ்டப்பட்டு பிடிச்சி 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 என்ன செஞ்சு வச்சுது, பாதுகாத்து கடைசியில் அந்த பேய் என்ன செஞ்சு முடிஞ்சுது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டணும். யோசிச்சு பாருங்கள், நம்மக்கிட்ட பவர் இல்லைன்னு தெரிஞ்சால் யாரை தான் கூப்பிடுவோம் சொல்லுங்கள். இங்கே பாராக்கு தேவ பிரசன்னத்தை தனக்குள்ளே என்ன செய்ய முடியவில்லை, உணர முடியவில்லை. அதனால தான் யாரை கூப்பிட்றான் இன்றைக்கி? தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறதை உணர்வோம் என்றால், ஆண்டவர் சொல்ல, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆமென். தம்முடைய கரங்களினாலே நம்ம என்ன செய்து வைத்திருக்கிறார், சுமந்து தாங்கி வருகிறார். ஆமென். அவர் என்னோடு கூட இருக்கும் போது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? சிசராவாவது சும்மா? ஆமாம், அந்த சிசராவா என்ன செஞ்சு போட்டுடலாம், சாதாரணமாக சிசர்ஸை வச்சே கட் பண்ணிவிடலாம். அந்த மாதிரி அவன் சிசரா ஒரு சாதாரண ஆள். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா சிசராவின் 900 ரதங்கள் ஒரு பெரிய மேட்ரே இல்லை. ஆமென். அல்லேலூயா.
இப்ப ஆண்டவர் அந்த அவனால பார்க்க முடியாத தேவ பிரசன்னம் தான் அவனுடைய பிரச்சனை. ஆமென். இன்னைக்கு நீங்க என்னைக்கு தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியலையோ அன்றைக்கு நீங்கள் தோல்வியில இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். என்னோடு கூட கத்தர் இருக்கிறாரான்னு கேட்டு பாருங்க. இப்ப நெஞ்சில கை வச்சு யோசிச்சு பாருங்க, கத்தாவே நீங்க என் கூட இருக்கிறீங்களா? உள்ளுக்குள்ள இருந்து ஆமா மகனே உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா பிழைச்சிங்க. ஒருவேளை இல்லடா பக்கத்துல வெளியே நிக்கிறேன் உள்ளுக்குள்ள வர முடியலடா அம்புட்டு பாவம் உனக்குள்ள இருக்கு அப்படின்னு வெளியே இருந்து புலம்பிக்கிட்டு இருந்தாருன்னா நம்ம பிரச்சனை இருக்கிறன்னு அர்த்தம். எங்கே இருக்கிறோன்னு அர்த்தம், உள்ளே இருக்கிறாரா வெளியே இருக்கிறாரா? சில பேருக்கு சந்தேகம், வெளியே கூட போயிடுவார் ஆண்டவரே. நம்ம விட்டு போகாதனால பிழைச்சிருக்கோம் நம்ம. ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால பிழைத்திருக்கிறோம். இந்த பாராக்கினுடைய பிரச்சனை என்னன்னா, அவன் தேவ பிரசன்னத்தை தனக்குள்ளே இருக்கிறதை உணரவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டு சொல்கிறார், நீ தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும். இப்போ நடந்த சம்பவம் என்ன? இப்போ அந்த யுத்த களத்தில் நடந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். அங்கே பாராக் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10-ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோடே போனான். தெபோராளும் அவனோட கூட போனான். தெபோராளும் போனாங்க. 10,000 பேர் போறாங்க சோல்ஜர்ஸ். இந்த 10,000 பேரும் போனாங்கன்னு சொல்லிட்டு 11-ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. கேனானியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராய் இருக்கிற கேனானியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். நல்லா கவனிக்கணும். இந்த ஏபேர் என்பவன் யார், யாகேல் என்பவன் யார் அப்படின்றத நான் பைபிள்ல இந்த இடத்துல ஒரு இன்ட்ரொடக்ஷன் எதுக்கு தேவையில்லாமல் போட்டிருக்கு அப்படின்னு நினைப்போம். ஏன்னா இந்த இடத்துல சம்பவத்தில் அந்த இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா என்னென்னு போட்டிருக்குது, மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். யார் இவர்கள் அப்படின்னு கேட்டால், மோசேயின் மாமனாகிய எத்ரோவின் குடும்பம். யாருடைய குடும்பம்? ஆமாம், கேனியன் அப்படின்ருக்கு. மோசேயின் மாமனாரை வந்து கேனியன் அப்படின்ருக்கு. அந்த இடத்துல அப்போ அப்படிதானே போட்டிருக்கு, ஆ கேனியர் அப்படின்ருக்கு. கேனியர் அப்படின்றது கானானில் இருக்கிற ஒரு குடும்பம். இந்த குடும்பம் ஒருவேளை எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மெசபத்தோமியாவிலேருந்து வந்து அந்த கூடாரம் தொழில் கூடாரம் போட்டு அங்கங்கே என்ன செஞ்சுட்டு இருப்பான், தங்கிட்டு இருப்பானோ அதே போல் இந்த கேனியரும் எங்கே தங்கியிருந்தவர்கள், அங்கங்கே வியாபாரம் பண்ணி தங்கியிருந்தவர்கள். சில பேர் சொல்லுவாங்க ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மித்னா என்ன? அந்த இரும்பு கொல்லன், என்ன வேலை செய்கிறவங்க, பட்டயம் அந்த இதெல்லாம் என்ன செய்கிறவங்க, செய்கிறவங்க. இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டு, என்ன விட்டு, வழிவிட்டு உதவி செய்து கூடவே யாரோட சேர்ந்துக்கிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது வெறுமனை எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் வரவில்லை, புறஜாதிகளும் அவர்களோடு என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இருக்கு, சில புறஜாதிகளும் சேர்ந்து கொண்டார்கள். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் எப்பயுமே எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இருந்தாங்க. ஆமென். அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் சால்வேஷன் பிளான்லேயே அங்கேருந்து வெளியே வரும்போது யாரும் சேர்ந்து கொண்டார்கள். இவங்க அடிமையாக வெளியே போகும்போது நாங்களும் வந்துடுறோம் உங்களோட, எங்களையும் என்ன செய்யுங்க காப்பாற்றுங்க அப்படியே வந்து அவன் என்ன செஞ்சுட்டான், மிக்ஸ் ஆகி மிக்சட் ரேஸாக யார் கூட மாறிட்டான். அதில் சில பேர் தங்களை தனித்தனியாக இருந்தார்கள். அதில் ஒருத்தனுடைய குடும்பம் தான் இந்த கேனியரான யாபேர், ஏபாரின் ஏபேரின் மகன். அந்த தமிழில் வந்து ஏபேர்னு இருக்குது, ரொம்ப அழகாக அந்த இடத்துல. அந்த ஏபேர் இருக்கிறானே அவனுடைய குடும்பம் மற்ற எல்லாரையும் விட்டு இவன் மட்டும் என்ன செஞ்சுட்டு இருந்தானா, தனியாக கூடாரம் போட்டு தங்கியிருந்தான். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஜட்ஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனை குறித்து 1 அதிகாரம் 16-ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 1:16 வாசிக்கலாம். மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோடே கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து ஜனங்களோட குடியேறினார். நல்லா கவனிக்கணும். அப்போ யாரோட சேர்ந்துருந்தாங்களா இவங்க? இஸ்ரவேல் ஜனங்களில் யூதா கோத்திரத்தோடு சேர்ந்திருந்தவர்கள். யாரோட சொல்லுங்கள்? யூதா கோத்திரத்தோடு ஒருத்தன் சேர்ந்திருந்தா எப்பயுமே யுத்தத்துக்கு யார் தான் சேர்ந்து போய் ஆகணும்? யூதா முந்தி புறப்பட கடவான் அப்படின்னா யார் கூட போகணும் சொல்லுங்கள்? இந்த கேனியரும் சேர்ந்து என்ன செய்யணும், யுத்தத்தில் பாதிப்பு யாருக்கும் வரும், கேனியருக்கும் வரும். இப்படி எல்லா யுத்தத்திலும் யாருடைய பங்களிப்பு இருந்தது?
கேனியனுடைய பங்களிப்பும் என்ன செய்தது இருந்தது. அது மாத்திரமல்ல, சவுல் 1 சாமுவேல் 15:6 அமலேக்கை கொல்ல போகும்போது சொல்றான், அமலேக்க கொல்ல போறேன், அமலேக்கோடு ஒரு குரூப் கேனியர் குடும்பம் இருக்கிறது, இவங்களோட வந்தவங்க அங்க போய் சேர்ந்துட்டாங்க. வாசிங்க, சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடு கூட உங்களையும் வாரி கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த போது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார். அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த கேனியருடைய வம்சத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தே ஹெல்ப்ட் இஸ்ரேல். இஸ்ரவேலுக்கு என்ன செய்தவர்கள், உதவி செய்தவர்கள், கூட இருந்தவங்க, யுத்தத்தில் உதவி செஞ்சவங்க. ஏன்னா யூதா தான் யுத்தத்துக்கு எப்பயுமே போவான், கேனியர் கூட இருந்தால் என்ன செஞ்சு கொடுப்பான், ஆயுதம் செஞ்சு கொடுப்பான். இவன் என்ன செஞ்சு கொடுக்குறவன், அப்போ யூதாவின் ஆயுதத்துக்கும் வெற்றிக்கும் காரணம் யாரு, கேனியர். அதை வந்து சவுல் சொல்கிறான், நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சதுனால நான் உங்களை என்ன செய்ய விரும்பலை, வெட்டி போட விரும்பலை. இவனுக்கு பிஸ்னஸ்ஸு. இப்போ கேனியர் வருமான இஸ்ரேலில் மட்டும் யுத்தம் பண்ண முடியுமா, நான் போய் அமலேக்கோட இருக்கிறேன், அமலேக்கு கொஞ்சம் என்ன செஞ்சு கொடுக்குறான், பட்டயம் வெட்டி கொடுக்குறான். இது பெலிஸ்தீன் எல்லையில் கொஞ்சம் பேர் வாழ்ந்தான், அவன் அங்கே என்ன செய்வான், பெலிஸ்தீனின் எல்லையில் வாழ்ந்த கேணியரை தான் அவன் தாவீது கொன்று போட்டான்னு இருக்கு. சில இடத்துல தாவீது ஒருத்தரை விடாமல் கொண்டு போட்டானா, ஏன்னா அவன் யாருக்கு ஆயுதம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான், பெலிஸ்தீனுக்கு ஆயுதம் செஞ்சு கொடுத்துருந்தான். இஸ்ரவேலில் என்ன இல்லை, ஆயுதம் இல்லை. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த கேணியர் அநேக விதங்களில் யாருக்கு உதவி செய்தவர்கள், இஸ்ரவேலருக்கு உதவி செய்தவர்கள். இப்போ நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் இந்த சாப்டரில் அதை ரிமெம்பர் பண்ணுறார். ஆமென், நல்லா கவனிக்கும். நீங்கள் ஆண்டவருக்காக செய்த உதவியை ஆண்டவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, கர்த்தருக்காக ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதை தலைமுறை தாண்டி என்ன செய்கிறார், 4-5 தலைமுறை தாண்டி நினைவுபடுத்துகிறாருங்க. நான் சொல்கிறேன், 100 ரூபா சொல்லுங்கள், நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் சொல்ல, ஒரு கலசம் தண்ணி இருக்குது, ஒரு குடம் தண்ணி இன்றைக்கி எவ்வளோ வரும், ஒரு குடம் தண்ணி 10 ரூபா வச்சுக்கிறங்க, ஒரு 20 ரூபா வைங்க, ஒரு குடம் தண்ணி இன்னைக்கு 20 ரூபா, வெறும் 20 ரூபாயை கூட ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாராம், கணக்கில் வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணீர்ன்றது ஒரு குடம் தண்ணீர், ஒரு 18 லிட்டர், எத்தனை லிட்டரு, 18 லிட்டர் தண்ணியை யார் கணக்கில் வச்சிருக்கிறா, ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்காக செய்யும் போது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் கேனியரை என்ன செய்தார், நினைவு கூர்ந்தார். இப்போ இந்த கேம்ல யாரை பயன்படுத்த போறார், ஆமா அந்த வசனம் சொல்லுது, ஏபேரின் மனைவியாகிய யாகேலை இந்த இடத்துல பயன்படுத்த போறார். வாசிக்கலாம் என்ன நடந்துச்சு, அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது என்ன நடக்குதுன்னு இப்படி சொல்றேன். ஏற்கனவே அடிமையா இருக்கிறாங்க, அடிமையா இருக்கிறவன் 10,000 troops எடுத்துக்கிட்டு ஒரு மலை கோன் மாதிரி இருக்குமா, ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்குமா, அந்த மலை என்ன மாதிரி இருக்கும், ஐஸ்கிரீம் கோன் மாதிரினா எப்படி இருக்கும், அப்படியே ஸ்ட்ரைட்டா என்ன செய்யும், இதுல 10,000 பேரும் ஏறி நின்று ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றான். யாரு, ஆண்டவர் சொல்கிறார் ஆலோசனை, தாபோர் மலைக்கு போ, அது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அந்த மலைக்கு போய் அங்கே என்ன செய், மலை மேலே ஏறிக்கோ, அங்கே என்ன நீ பண்ணிகிட்டு இருப்ப, அவங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு ரெடி ஆகிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணோன்னே சிசராவை கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவனை உன்னிடத்துக்கு வர இழுத்து அப்படின்றார். என்னது என்ன பண்ணுவாரா, 7 சொல்றது, கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் என்ன செய்வேன். இப்போ இஸ்ரவேலர் மலைக்கு மேலே, மலைக்கு கீழே யாரு, வசிங்க அந்த வசனத்தை 13 சிசேரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். இந்த கீசோன் பள்ளத்தாக்குன்னா என்னன்னா, அந்த தாபோர் மலைக்கு கீழே இருக்கிற பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல ஒரு நதி இருக்கிறது, என்ன இருக்கிறது, ஒரு நதி இருக்கிறது. வாசிக்கலாம், அப்பொழுது தேபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அவ்வளவு பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையில் இருந்து இறங்கி போனாங்க. கீழே ரதம், மேல இருந்து யார் இறங்கி வர்றா, நம்ம ஆளுங்க இறங்கி வர்றாங்க. கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் என்ன செய்தானா, நல்லா கவனிங்க, ரதத்துல வந்தவன் ரதத்துல திரும்பி போவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன் இப்ப எங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு, கால்நடையாய் இந்த யுத்தம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு சின்ன பிக்சருக்கு தர விரும்புகிறேன்.
ஒருவேளை நீங்களும் நானும் எப்படி நினைப்போம் அப்படின்னா, இவங்க நல்லா ஹைட்டாக இருந்திருப்பாங்க, அதே ஓடி போய் என்ன செஞ்சுருப்பாங்க, மேலே ஒவ்வொரு ரத்து மேலேயும் குதிச்சு சண்டை போட்டு பயங்கரமாக இவங்க பயங்கர வீரத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பார் அப்படின்லாம் நானும் நினச்சேன். பயங்கர பவர்ஃபுல்லாக அவர் நாங்கள் ஆக்கியிருப்பார் போல், அப்படியே தாவி தாவி ஒவ்வொரு ரதத்தில் இருக்கிறவனை குத்திருப்பான் அப்படின்னு. இந்த ஹீரோயிசம்லாம் எங்கே ஆகாது, ஆண்டவருக்கு தெரியும் இவங்க மொக்க அப்படின்னு. என்னது நம்ம சும்மா மொக்கதான்னு யாருக்கு நல்லா தெரியும் சொல்லுங்கள், நம்மலாம் வெறும் டம்மி பீஸ் சொல்லுங்கள், நம்மலாம் என்ன பீஸு, ஆமாம் டம்மி வெடி தான் நம்மலாம், புஷ் வெடி என்ன வெடி, ஆமாம் நம்மளை வச்சோம்னா வேட்டு சத்தமே என்ன செய்யாது வெளியே கேட்காதுன்னு சொல்லி நம்ம வேட்டு வைக்கும் போது மேலே இருந்து இடி இடிக்கிற ஆண்டவர். எப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஐயோ நம்ம பிள்ளை வெறும் டம்மி தான் நமக்கு தெரியும், ஆனால் ஊருக்கு இணைச்சிடப்படாது அப்படி தெரிஞ்சிடப்படாது, நம்ம வேட்டை வைக்கும் போது எங்கேருந்து வெடி வெடிக்கும். நான் விளையாட்டாக சொல்ல, கர்த்தர் இந்த யுத்தத்தை கர்த்தர் அவர் ஸ்டைலில் செஞ்சார். எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப அழகாக அவர் எப்படி ஃபைட் பண்ணாருன்றிருக்கு, வாசிங்க 20 வாசிங்க 5:20 வாசிக்கலாம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து யுத்தம் பண்ணின. யுத்தம் எங்கிருந்து வந்துச்சா? வானத்திலிருந்து. ஓ நம்ம ஆண்டவர் பாருங்க வேற மாதிரி யுத்தத்தோட டைப்பே மாத்திட்டார். ஆமென். இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம ஓடி போய் கஷ்டப்பட்டு கேடயமும் இல்லை ஈட்டியும் இல்லை நம்ம கஷ்டப்பட்டு சண்டை போட போகிறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது யுத்தத்தோட ரேஞ்சே ஆண்டவர் பார்த்துட்டார். இவன் நினைக்கிறான் மலையிலிருந்து யுத்தம் வரப்போகுதுன்னு, யார் சிசேரா, ஆனால் மலையிலிருந்து யுத்தம் வரலை, மலைக்கு மேலே வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. என்ன யுத்தம்டா அப்படின்னா, ஆண்டவர் இறங்கி வந்துட்டாராம் மலை மேலே நைட்டு. யார் இறங்கி வந்துட்டா? நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்கள், அங்கே 3:5 அதை ரொம்ப அழகாக அவள் பேசுகிறாள். தெபோராள் அதை பாட்டாக பாடுறா, வாசிக்கலாம். 4 வாசிக்கலாம். நடந்து வருகையில் என்ன வந்துச்சா? பூமி கிடுகிடுன்னு ஆடுச்சான், வானம் சொரிந்தது, வானம் மழையா பெஞ்சுதான், மேகங்கள் தண்ணீராய் பொழிந்ததா, கர்த்தருக்கு முன்பாக கரைந்தது, மலை கரைஞ்சு ஓடுற அளவுக்கு தண்ணீர் ஓடுச்சு. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக சீனாயம் கரைந்தது. நீங்க அந்த வசனத்தை, நீங்க நான் சொல்ற வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். 5:21 அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. யார் அடித்து கொண்டு போயிற்று? சிசேராவை அவன் சிசேரா. அப்ப யுத்தம் யார் பண்ணது? கர்த்தரே. யுத்தத்தை கர்த்தரே பண்ணிட்டாரு. இந்த இவன் பயந்தான் பாத்தீங்களா? யாரு? அதாவது நீ வந்து வெறுமனை என்னதுதான் அப்படின்னு கேட்டா, தூண்டில் இருக்கிற புழுதான். நம்மெல்லாம் வெறும் எதுதான்? சிசரை, அதாவது பாராக்க ஆண்டவர் பெயிட்டாக தான் என்ன செஞ்சார், பயன்படுத்தினார். யுத்தம் யாருடையது? ஆண்டவர் சொன்னார் 10,000 மலைக்கு மேலே ஏறிப்போ, நான் யாரை வரவழைப்பேன், சிசராவை வரவழைப்பேன், உன் கையில் என்ன செய்வேன், ஒப்பு கொடுப்பேன். நல்லா தானே அங்கே வாக்குத்தம் கொடுத்தாரு. இவன் நம்பாததுனால ஆண்டவர் என்ன பண்ணார், இவனை பெயிட்டாக பயன்படுத்திக்கிட்டார். எப்படி பயன்படுத்திக்கிட்டாரு? மலைக்கு கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டார், சிசராவை இழுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டார். ஆனால் இவன் யுத்தமும் பண்ண முடியல. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? கடைசியில் இந்த பாரா இந்த சிசராவும் யார் கையில் மாட்டல? இவன் கையில் மாட்டல. நல்லா கவனிங்க, இந்த அந்த சிசரா 900 ரதங்களோட வந்து அந்த மலையை சுற்றிக்கிட்டானா. இது நான் மலை எப்படி இருக்குன்னு சொன்னேன், கோன் சைஸு. மலையை சுற்றி சிசராவினுடைய இருப்பு ரதங்கள் நைட்டு வந்து செட்டில் ஆகிட்டான். நாளைக்கு காலையில் இந்த பயல்களை அடித்து அட்டாக் பண்ணி காலி பண்ணுறான். நைட்டு ஆண்டவர் ஊற்று ஊற்று நினத்தை ஊற்றுறாரு, மழையை ஊத்துறாரு, மின்னல் என்ன செய்யுது வானத்திலிருந்து. நைட்டு தான் அந்த பிரச்சனை நடந்துச்சு. ஏன்னா நட்சத்திரங்கள் தன் அயனங்களிலிருந்து என்ன செய்தது, சிசராவோட என்ன பண்ணது, நட்சத்திரம் வந்து விழுந்த மாதிரி என்ன விழுது, மழை பெருசு பெருசா கல் மழை விழுந்துச்சா என்ன மழை விழுந்துச்சுன்னு தெரியல, மின்னல் அடிக்குது மேல இருந்து நட்சத்திரத்திலிருந்து பவர் வந்து அட்டாக் பண்ற மாதிரி என்ன செய்யுது, ஒரு பெரிய ஸ்டார் வார்ஸ் நடக்கிற மாதிரி. என்ன நடந்த மாதிரி, அப்படியே சர்ரு முருன்னு ஒரே மின்னலாக வெளிச்சமாக வந்து என்ன செய்யுது இவங்களுக்கு. நைட்டு ரதங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா, ரதத்துக்கு கீழே போய் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் நம்மளை காப்பாற்றிக்கோ மழை பெய்தேன்னு. இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் மழை தான் பெய்துன்னு, ஆனால் பர்வதம் கரைகிறது. என்ன செய்கிறது? மேலேருந்து தண்ணி இந்த கோன் சைஸ்லேருந்து. இந்த மேகம் இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் 3 போகும்போது மழை பெய்யலை, ஆனால் இந்த மேகம் வந்து அப்படியே மலை அந்த மலையில் இடித்த உடனே அங்கே தண்ணியாக ஊற்றுது.
நாங்கள் நேரடியாக கண்ணால் பார்த்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது மூணாருக்கு மீட்டிங்காக போகும்போது அது என்ன பண்ணுதுன்னா, மேகம் வந்து மலையில் மோதும், அப்படியே என்ன செய்யும், தண்ணியாக ஊற்றும். ஐயோ, நம்ம மேலே பட்டவுடனே சில்லுன்னு நம்ம கையெலாம் என்ன செஞ்சிடும், தண்ணியாக மாறிடும். அப்போ தான் தெரிஞ்சுது மேகத்தில் அவ்வளோ என்ன இருக்குது, தண்ணி இருக்குதுன்னு. இப்போ நடந்த சம்பவம் என்ன, கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். எப்படின்னா மேகத்தில் தண்ணி அனுப்பி விட்டார், ஃபுல் பேக்கெட் ஆஃப் வாட்டர், பக்கெட்ஸ் ஆஃப் வாட்டர், லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எல்லாம் வந்து எங்கே ஊற்றுது, மலையில் ஊற்ற மண்ணோட கரைஞ்சி எங்கே வருது, மொத்தமாக கீழே வந்தால் கீழே என்ன நதி இருக்குது, கீசோன் நதி. பூர்வ நதியாகிய கீசோன் நதினா என்ன ஆகுதுன்னா, பழைய காலத்து நதியா, என்ன நதியா அது, ஒரு காலத்தில் ஃபேமஸாக ஓடின நதி. நம்ம காவேரியில் ஒரு காலத்தில் தண்ணி எவ்வளோ ஓடிச்சு அப்படி பேசுவோம்ல, இப்போலாம் தண்ணி ஓடல. அந்த மாதிரி கீசோ நதியில் இப்போ என்ன ஓடுறதில்ல, தண்ணி ஓடுறதில்ல. அதனால் தைரியமாக யார் வந்து நின்றுட்டா, சிசேரா வந்து நின்றுட்டான். அதெல்லாம் தண்ணி ஓடிலாம் பல காலம் ஆச்சுங்க அப்படின்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த நதியில் என்னத்தை ஊற்றி விட்டார், தண்ணியா ஊத்தி விட ரதங்கள், பூர்வ அந்த ரதங்கள் எல்லாம் நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போய், ரதம் எல்லாம் மிதந்து எங்க போகுது, இவன் போய் பிடிச்சா யாரையும் சேர்த்து இழுத்துட்டு போகுது. நல்லா கவனிங்க, ரதத்தை எப்படி நீங்க பண்ணாலும் அதுல கண்டிப்பா உட் என்ன செஞ்சிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. வெளியே நீங்க எவ்வளவு மெட்டல் போட்டாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், உட் இருக்கும். உட் இருந்துச்சுன்னா அதோட தன்மை என்னது, மிதக்கும். நீங்க உட்டை உள்ள வச்சுட்டு நீங்க மேல மோல்டிங், இரும்பு மோல்டிங் போட்டுட்டு தண்ணிக்குள்ள போட்டீங்கனால அது என்ன பண்ணும், கண்டிப்பா மிதக்கும். ஏன்னா உள்ளார என்ன இருக்கு, இது எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது, எல்லாம் போய் ரதத்தை பிடிக்கிறதா, அதை பிடிக்கிறதா, இதை பிடிக்கிறதா. காலையில எழுந்திரிச்சு நம்ம ஆளுங்க பாக்குறாங்க, ஆஹா நமக்கு எதிராக வரும்னு நினைச்ச ரதம் ஒன்று கூட காணமுடா, புடிடா, எல்லாம் போய் என்ன செய்யுங்க, அட்டாக் பண்ணுங்க. அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான் நீங்க நினைக்கிறீங்க, அவன் வந்தவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய எல்லா ரதங்களோடும் தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோடும் வந்தான். இப்போ ரதங்கள் மைனஸ், என்னது இப்போ யுத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா, நியூட்ரலைஸ்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், ஒண்டி கொண்டி வரியா, நாங்கள் 10,000 பேர் இருக்கோம், நீ 10,000 பேர் இருக்க, அப்படி நேராக இறங்கி போனாங்க, சண்டைக்கு போனாங்க. நடந்த சமம் சிசேராவோட ரதம் மட்டும் கடைசியாக கொஞ்சம் மிதந்துகிட்டு இருந்திருக்கும் போல, சிசேராவும் ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் போனான். அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ரதங்களையும் சேனையையும் பிரஜாதிகளுடைய ஆரோசித் மட்டும் துரத்தினான். எல்லா ரதங்களும் பாதி ரதம் போயிருக்கும், மீதி ரதம் இங்க மேல ஏற முடியாது. அதுல ரதம் எப்படி மேல ஏறும், நீங்க நல்லா கவனிங்க, ரதம் கீழே ஓடும், எங்க ஓடாது. போ, இவன் எல்லாம் இறங்க ஏற சொல்லிட்டார் ஆண்டவர், ரொம்ப தெளிவு ஆண்டவர். ரதத்தை இப்படி மேலே ஏற்ற முடியாது, ரதத்தை எங்கே ஓட்டலாம், கீழே பிளைன்ஸில் தான் ஓட்டலாம். ஆண்டவர் இவங்கள மலை மேலே ஏற சொல்லிட்டார், இவன் மேலே ஏறி நிற்கிறான், இங்கே கீழே பிரச்சனை, மலை எப்படியும் ஏற்ற முடியாது. எல்லாம் அடிச்சுட்டு போன பிறகு மீதி இருக்கிற ரதங்களை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, பாராக் ரதங்களை சேனையையும் பிரஜாதிகளுடைய ஆரோசேத் மட்டும் துரத்தினான். சிசேராவின் சேனை எல்லாம் பட்டையை கருக்கினால் விழுந்தது. ஒருவனும் மீதியா இருக்கவே, ஒருவனும் மீதியா இருக்க, எல்லாத்தையும் கொன்னுட்டான். நல்லா கவனிக்கணும், பாராக் எல்லாத்தையும் கொன்னுட்ட பிறகு யார தேடிட்டு இருக்கான், சிசேரா. சிசேரா இருக்கானான்னு பாரா, அவன் தானா நம்ம டார்கெட். ஏதோ பொம்பளை கையில அவனை கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, அது மட்டும் நடந்துடக்கூடாது. இவன் பாருங்க, இவன் எல்லாம் தாமதம்லாம் பண்ணுவானா, ஆனா பேருக்கும் என்ன செய்வானா, ட்ரை பண்ணுவானா. இந்த வசனம் சொல்லுகிறது, சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். ஓடி வந்தான் சிசேரா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டின சிசேராவை ஓட வைக்கிற நாட்கள் ஒன்று இருக்கிறது. ஆமேன். இந்திய தேசத்தில் நீங்களும் நானும் மட்டும் பாராக் மாதிரி இல்லாமல் தெபோராள் மாதிரி ஆண்டவருக்காக நிற்க ஆரம்பித்தோன்னா, எழும்புனா உடனே எழும்பணும்னா, தேசத்தில் கண்டிப்பாக நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளையும் தேவன் ஓட ஓட விரட்டுகிற நாள் இருக்கிறது. ஆமேன். நடந்த சம்பவம் என்ன, எல்லாம் ஓடுறான், அவன் ஓடி போய் என்ன பண்ணானா, கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. நல்ல கவனிங்க, கூடாரத்துல வாழ்றவங்க எப்பயுமே அந்த இடத்துல இருக்கிற சிட்டி டொல்லர்ஸோட என்ன பண்ணிக்குவாங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க. ஆபிரகாம் அபிமலைக்கோடு உடன்படிக்கை பண்ணினான், ஈசாக்கு அபிமலைக்கோடு என்ன செய்தான், உடன்படிக்கை பண்ணினான். அந்த உடன்படிக்கைன்னா, எனக்கு நான் உன்னை பாதிக்க மாட்டேன், நீ என்ன பாதிக்க கூடாது, நான் உன்னை காப்பாற்றுவேன், நீ என்ன என்ன செய்யணும், காப்பாற்றணும். எனக்கு பிரச்சனை வந்தால் நீ காப்பாற்றணும், உனக்கு பிரச்சனை வந்தால். இப்போ உடன்படிக்கை இருந்ததுனால சிசரா எங்கே ஓடனானா, அவன் வீட்டுக்கு போகிறான், ஏபோரின் வீட்டுக்கு போனான். ஏபேரின் வீட்டுக்கு போனவுடனே 18 வசந்த வாசிங்க, யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், இங்கே பாருங்க, இந்த பொண்ணு
வெளியே எதிர்கொண்டு போய் என்ன பண்ணாலும் உள்ளே வாரும், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் ஆண்டவனே டயலாக்லயே அவன கவுத்துட்டான். என்னோட எங்க வாங்க, உள்ளே வாரும் பயப்படாதேயும், அதுல வேற சொல்ற பயப்படாத, ரொம்ப நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன் என்று அவனோட சொன்னான். அப்படியே அவளண்டை கூடாரத்தில் உள்ளே வந்த போது அவனை ஒரு சமுக்காலத்தினால மூடினாள். பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி அவங்க கூடாரத்துல இருக்கிற இடத்துல இவனை உள்ள படுக்க வச்சு என்ன பண்ணிட்டா, சமுக்காலத்துல மூடிட்டா. அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமா இருக்கிறேன், கொஞ்சம் தாகமா இருக்கு, எனக்கு என்ன குடு, தண்ணி தான். அவள் பால் துருத்தியை திறந்து, ஏ அப்பா இவ்வளவு எவ்வளவு நல்லவா பாருங்க, அவனுக்கு குடிக்க கொடுத்து, அவனுக்கு என்ன கொடுத்தாளா, பால். அவன் நினைச்சிருப்பான், ஐயோ நம்ம நல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம், எங்க வந்திருக்கோம், உயிர் பிழைச்சிட்டோம், கன்ஃபார்மா என்ன செஞ்சிட்டோம், அவன் மனசுக்குள்ளார் படுத்திருக்கும் போது அடுத்த முறை யுத்தம் பண்ணி அவங்களை என்ன செஞ்சுக்கிறோம், காலி பண்ணிக்கிறோம், இவ பாலெல்லாம் கொடுத்தான்னு சொல்லி இவன் பயம் தெளிஞ்சு, என்ன தெளிஞ்சு, பயம் தெளிஞ்சு நைட் நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கொடுப்பாங்க, நான் நினைக்கிறேன் அந்த பால் குடித்தா கொஞ்சம் தூக்கம் வரும்னு, என்னது, ஏன்னா நைட்டில் டீ குடிக்க மாட்டாங்க யாரும், ஆனால் என்ன குடிப்பாங்க, பால் குடிப்பாங்க. ஒருவேளை இந்த அம்மாவுக்கு இந்த டயலாக் இந்த ட்ரிக்கு தெரியுமோ என்னவோ தெரில, பால் கொஞ்சம் நிறையா குடித்தா தூக்கம் வரும்னு ஏதாவது இருக்கோ என்னவோ தெரில, இவன் நல்லா பாலை குடிச்சிட்டு பூனைக்குட்டி மாதிரி என்ன செஞ்சிட்டான், திரும்பவும் அவனை மூடினாள். மூடினாள். அவன், நீ கூடார வாசலில் நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். பாருங்க, இவன் செக்யூரிட்டி வேலைக்கு வேற அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன், நீ போய் என்ன பண்ணிக்க, கூடார வாசல்லிருந்து செக்யூரிட்டியா என்ன செய்யன, பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி வேலையும் கொடுத்துட்டான். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து, ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக்கொண்டு, தன் கையிலே எதை பிடித்துக்கொண்டு, சுத்தியை பிடித்துக்கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து, மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அது உருவி போய் மண்டையில அடிச்சது, மூளை கீழே எல்லாம் பிச்சுக்கிட்டு எங்க போயிருச்சு, நேரா தரையிலே தரைக்கு போயிருச்சு. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். பைபிள் இவனுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கு, இவன் எப்படி தூங்கினானா, ஆயாசமாய் கொரட்டை. ஏண்டா யுத்தத்துல தோத்து போய் உன்னை துரத்திக்கிட்டு யார் வருது, படை வருது, தூங்கலாமா இந்த நேரத்துல, எந்த நேரத்தில் தூங்கவே கூடாதோ அந்த நேரத்தில் இவன் என்ன செஞ்சுட்டு இருந்தானா, ஆயாசமாக தூங்கினானா, கடைசியில் அப்பமாக தூங்கமாக போச்சு இவன் மூளை, அடித்த அடியில் என்ன போயிடுச்சு, தெரிச்சு அப்படியே வெளியே என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கோம். அந்த வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாராக்குடைய அந்த பெர்சீவரன்ஸ் தான், யாரை கொல்லணுன்றதில்ல, தெபோரால் தான் நீ கொல்ல மாட்டேன்ட்டு அல்ல, காணனோன்னா சரி ஒரு பொண்ணு ஏதாவது கொன்றுன்னு விட்டுற வேண்டி தானே, இவன் பாருங்க எப்படியாவது அவனை பிடிச்சி என்ன செஞ்சிருவேன், ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் செய்யறதில்ல, முடிஞ்ச பிறகு எப்படியாவது எனக்கு பேர் வரணும், எனக்கு பேர் வரணும், பின்னாடியே யாரை தொடர்ந்து வந்தானா, வாசிங்க போக 22 சேராவை தொடர்கிற பாராக் வந்தான். யார் வந்தான், வேற எவனுமே வரலைங்க, இவன்கிட்ட தீர்க்க தரிசி சொன்ன பிறகும் எப்படியாவது பேர் வாங்கணுன்ற எண்ணம் மட்டும் யாருக்கு போகல, ஆமா பேர் வாங்குறதுக்காக பின்னாடியே வந்தான் பாருங்க. அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போ, பாருங்க அவனுக்கு நல்ல வேலை இவனுக்கு நெத்தியில என்ன வைக்கல, சேம் டைலாக் தான் வருது, என்ன டைலாக்கு, அவனுக்கு எதிர்கொண்டு போன மாதிரியே இவனுக்கும் என்ன செஞ்சா, வாரும் வாரும், நீர் தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள். என்ன நினைச்சிருப்பான் இவன், பாராக்கு நல்ல வேலை மாட்டினா கொன்றுவண்டா அப்படின்னு. அவன் அவளிடத்தில் வந்தபோது இதோ சிசேரா செத்து கிடந்தான், இதோ சிசேரா செத்து கிடந்தான், ஆணி அவன் நெற்றியில் அடித்திருந்தது. அவள் அடிச்ச ஆணி சிசேராவுக்கா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவள் அடித்த ஆணி மெயினாக யாருக்கு தான், பாராக்குக்கு தான் வச்ச ஆணி அது. அல்லேலூயா. நீங்கள் என்னைக்கு தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியத்தில் தாமதப்படுத்துகிறீர்களோ, தயங்குகிறீர்களோ, பயப்படுகிறீர்களோ, அப்போ யுத்தம் உங்கள் கையிலேருந்து மாறி யார் கைக்கு போயிடும், யாகேலின் கைக்கு போயிடும். கடைசியில் பாட்டு பாடும் போது இந்த தெபோராள் பாடுறா, எல்லாம் நடந்தது சந்தோஷம்தான், ஆனால் இந்த யுத்தத்தில் 24 வாசிங்க, ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள்ளே யார் ஆசீர்வதிக்கப்பட்டவள், பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாள். இங்கே யாருன்னு சொல்லியிருக்குது, யாகேல் ஆசீர்வதிக்க. நல்லா கவனிங்க, இவ பேர் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க, ஜாயேல்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, நிறைய பேருக்கு பேர் வைக்கிறாங்க.
பெண்களுக்கு என்னென்ன வச்சிருக்கிறாங்க, ஜாயல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் அது யாரு, யாகேல். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் ஒருத்தன் கூட நம்ம ஆளுங்க யார் வைக்கிறது இல்லை, பாராக்க வைக்கிறது இல்லை. ஏன்னா பாராக்கு கிடைக்க வேண்டிய பேர் யாருக்கு கிடைச்சிருச்சு, நீ சந்தேகப்பட்டு நீ பிரச்சனை பண்ணா ஆசீர்வாதம் கூட யாருக்கு போயிடும். பக்கத்தில் வாசிங்க, ஸ்திரீகளுக்குள்ளே அவள் என்ன செய்யப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமா இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ஏன்னு சொல்றாரு பாருங்க, தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள், ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணையை கொண்டு வந்து கொடுத்தாள். இதோ பாருங்க, பால் மட்டும் கொடுக்கலையா, எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்கா, வெண்ணையை. வெண்ணையை கொடுத்தா தூக்கம் வராம என்ன பண்ணும், அந்த வெண்ணெய் பயலுக்கு என்ன செய்ய வேண்டாம், தெரிய வேண்டாம், இவ்வளோ டயர்டாக வந்திருக்கோமே, இப்போ வெண்ணெயை தின்னோம்னா என்ன செய்யும், கிறுகிறுன்னு என்ன செய்ய வராது, மயக்கம் வராது. நீங்களே நல்லா சாப்பிட்டு பாருங்கள், டயர்டாக இருக்கும் போது சர்றுன்னு என்ன செய்யும், சுற்றி ஒரு தூக்கம் வரும். சுற்றி தூக்கம் வந்துச்சுன்னா சுற்றி மண்டைக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அவன் கால் அருகே மடங்கி விழுந்தான் அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யுத்தத்தை கர்த்தரே நடத்தினார். ஆமென். இப்போ என்னன்னா, யுத்தம் எப்பயுமே கர்த்தர் தான் செய்வார். ஆண்டவர் நம்மளை எங்கே தான் நிற்க சொல்கிறார், கொஞ்சம் துணைக்கு நில்லுன்னு தான் சொல்கிறார். எதுக்கு நில்லு, யுத்தத்தை நான் பார்த்துக்கிறேன். இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, யுத்தம் நம்ம தான் செய்ய போகிறோம், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நான் தானே பாஸ்டர் சமாளிக்கணும், இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தர் சொல்லுவார், இல்லை இல்லை நான் பேசாமல் உனக்கு யுத்தம் நான் பண்ணுவேன், ஆனால் பேர் யாருக்கு கிடைக்கும், நீங்கள் யுத்தம் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரருக்கு பேர் கிடைச்சிதான் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அப்படி தான் நடந்துருச்சுங்க. இதை நல்லா கவனிங்க, இஸ்ரவேலில் ஒருத்தர் கூட அந்த பேர் கிடைக்கல, யாரால, தேபோராளுக்கும் அந்த பேர் கிடையாது. யாருக்கு போயிடுச்சு, கேனியன், அவன் ஏபோரின் மனைவிக்கு என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு அந்த பேர். நல்லா யோசிச்சு பாருங்க, தேவனுக்காக அவருடைய பட்சத்தில் நீங்கள் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சேனை அதிபனாய் நிச்சயமாக யுத்தத்துக்கு இறங்கி வருவார். அவருடைய யுத்த ஸ்டைலை வேறு, அவருடைய பேட்டில் ஸ்ட்ராட்டஜியே வேறு. அவர் உங்களெல்லாம் போக சொல்லியிருப்பார் மலைக்கு, ஆனால் நம்ம மலைக்கு மட்டும் போவோம், வேலை யார் பாப்பா, அவர் ஸ்டைலில் பார்ப்பார். சொல்லுங்கள், யார் ஸ்டைலில் பாப்பா, ஆண்டவர் ஸ்டைல் எப்பயுமே அப்படின்னா வானத்துலேருந்து இறங்கி வர்றது தான். ஆமேன். நம்ம யுத்தத்தை பேட்டில் கிரவுண்டில் இங்கே தேடிக்கிட்டு இருப்போம், அவர் எங்கேருந்து வந்துட்டுருப்பார், மேலேருந்து இறங்கி வருவார். ஆமேன். அல்லேலூயா. அவருடைய யுத்த சட்டங்கள், அவருடைய யுத்த விதிகள் அவருக்கு மட்டும்தான் தெரியும். என்ன பண்ண போகிறாரு, நம்மக்கிட்ட சொல்கிறத மட்டும் செய்வோம், என்ன செய்வோம், ஆமாம், எதிர்த்து மட்டும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. கர்த்தர் சொல்கிறாரா, நம்ம பாட்டுக்கு போய் நிற்போம். அவர் எப்படி செய்வார், நீங்கள் எப்படி செய்வீங்க ஆண்டவரே, எப்படி அங்கே 900 ரதம் இருக்குமே, இப்படிலாம் கேள்வி கேட்கணுன்ற அவசியம், பாராக்கு இப்படி கேள்வி கேட்டு தான் கேட்டு போனான், மனசுக்குள்ளாரே கேட்டிருப்பான், வெளியே கேட்டிருக்க மாட்டான், மனசுக்குள்ளாரே கேட்டதுனால தான் அந்த தயக்கம். இன்றைக்கு ஆண்டு சொல்லாரு, பாராக்கை போல இல்லாதபடிக்கு நாம் தேவ சமூகத்தில் செவி கொடுப்போம் என்றால் நிச்சயமாய் தேவன் இந்த யுத்த களத்தில் நமக்கு வெற்றியை தரப்போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த மாலை வேளையில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே நீங்கள் ஒன்று சொன்னால் அந்த காரியத்தை கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிவோம். ஆண்டவரே அந்த காரியத்தில் ஏன் இப்படி, எதுக்கு இப்படி, நான் எப்படி செய்ய முடியும், எனக்கு சந்தேகமாக இருக்குது, பயமாக இருக்குது, எனக்கு தயக்கமாக இருக்குது, தாமதிக்கமாக, அந்த எண்ணங்கள்லாம் வராதபடிக்கு கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார்ன்ற விசுவாசம் மட்டும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த பாராக்கின் பிரச்சனை கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறதை அவனால் பார்க்க முடியவில்லை. நீ உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன் கூட இருந்தா உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா யுத்தங்களிலும் தேவன் வெற்றியை கட்டளையிடுவார். ஆண்டவரனோடு கூட இருந்தால் உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். சிசராவை தேடியும் அவனால் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், யுத்தத்தை வேறு பக்கமாய் திருப்பினார். ஆண்டவருடைய ஸ்டைலே வேறு, ஆண்டவருடைய வெரைட்டியே வேறு. ஆண்டவர் நம்முடைய சிந்தைக்கு ஏற்றபடி அல்ல, அவருடைய சிந்தை, அவருடைய திட்டத்தின்படி நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நாம் ஆண்டவரை சொல்லுவோம், ஆண்டவரை நான் கீழ்ப்படிவேன்ப்பா, நீங்கள் சொல்கிறத செய்வேன் ஆண்டவரே, நான் எவ்வளோ பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் என்ன செய்ய சொல்கிறத செய்வேன். கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்காக யுத்த களத்தில் மலைக்கு மேலே ஏறு, உன்னோடு இருக்கிற ஜனங்களை கூட்டிக்கிட்டு ஏறு, யுத்தம் என்னுடையது. ஆமேன்.
சொல்லுங்க, எவ்வளவு கஷ்டமான மலையா இருந்தாலும் சரி, அந்த மலையில 10,000 பேர் ஏறது கஷ்டம்தான். அந்த மலையில ஏறினா அங்க இருந்து கீழே இறங்கி வர்றது எல்லாம் பிரச்சனை தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நான் தான். கர்த்தர் உனக்கு சொல்லுகிறத செய்யறதுக்கு தயங்காம துணிந்து நில். ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் இந்த மாலை வேளையில எங்க பிள்ளைங்க மேல ஒரு விசேஷ அபிஷேகம். நீர் சொல்லுகிறத அப்படியே செய்கிற அபிஷேகம். நீர் சொல்லுகிறத சந்தேகப்படாம விசுவாசிக்கிற ஒரு அபிஷேகம். ஆண்டவரே, நீர் சொல், நீ நான் உன் கூட இருப்பேன், நீ யுத்தத்துக்கு புறப்படுன்னு சொல்லும் போது தைரியமாய் புறப்படுகிற ஒரு அபிஷேகத்தை எங்க பிள்ளைங்க மேல நீர் வைப்பீராக, எங்கள் மேல நீர் வைப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் தயங்காமல், சந்தேகப்படாமல், பயப்படாமல் துணிந்து நிற்க. ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி தாவீதை போல உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லத்தக்கதாய் எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தின் ஆவியை தருவீராக, ஒரு தைரியத்தின் ஆவியை நீர் கட்டளையிடுவீராக. அப்பா, உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய குடும்பத்தில் நன்மை உண்டாகட்டும். ஒரு குறையும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.